10 points parenting ஒரு 21st century-க்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இது பேரண்ட்ஸ் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் பிஹேவியரை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் வேல்யூ சிஸ்டம், உங்கள் பிலீஃப் சிஸ்டம், நீங்கள் எதை நம்புகிறீங்க அதை கரெக்டாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா. மூணாவது, கம்யூனிகேஷன் சிம்பிளாகவும் கிளாரிட்டியாகவும் உங்கள் குழந்தைங்களோட பேசுகிறீங்களா. நாலாவது, அசர்ட்டிவ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தப்பு தப்பாகவும் ரைட் ரைட்டாகவும் அது எடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல செய்கிறீங்களா, அது பார்த்து குழந்தைங்க வளர்ந்துக்கிறாங்களா. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்ற ரெண்டையும் நம்ம சொல்லி கொடுக்குறோமா, இல்லை வெறும் சக்ஸஸை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமா? அதில் பர்டிகுலராக உங்களோட ஃபெயிலியர்ஸை நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்துறீங்களா. ஆறாவது, எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்தணும், உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தணும், அதை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை தன்மையாக மற்றவங்களிடமும் பார்க்க தெரியணும்னு சொல்லி தரீங்களா. கீ பாயிண்ட் இது. ஏழாவது, ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எக்ஸ்போஜர் ஒரு குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்குறீங்களா, இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எக்ஸ்போஜர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா. எட்டாவது, ஒரு குழந்தை இண்டிபெண்ட்டாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு உரிமை கொடுத்துருக்கோமா, அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கோமா. ஒன்பதாவது, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட லேர்னிங் ஸ்டைலுன்னு இருக்கும், அந்த லேர்னிங் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். பத்தாவது, ஒரு குழந்தையோட நம்ம எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த கொடுக்குற நேரம் முழுமையாக அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறோமா, அவங்களும் நம்மளை அதை அப்சர்வ் பண்ணுறாங்களன்னு பார்க்குறோமா. கோப்பிங் அப் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை அவங்க எப்படி மீண்டு வராங்க, அந்த மீண்டு வரத்துக்கு அவங்க என்ன யுக்திகள் பயன்படுத்துகிறாங்கன்றது நீங்கள் செஞ்சதை அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா, அவங்க அதை எங்கனாச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா. ஸோ இந்த 10 விஷயங்கள் இந்த பேரண்டிங்கில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தை மிக ஆரோக்கியமாக வளர்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை இதில் இன்னும் எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியுது ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியலனா, ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் எஸ், வி வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அண்ட் கைட் யூ. தேங்க்யூ.